மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம் இது குருகுலம் வளரும் உங்களை வளர்க்கும் பணியோடு நாம் இணைந்திருக்கின்றோம் கல்வி அமைச்சு மற்றும் தேசிய கல்வி நிர்வாகம் ஆகியவற்றின் அனுசரணையோடு இடம்பெற்று கொண்டிருக்கக்கூடிய தொலைக்காட்சி வழியான கல்வி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள் காப்போத்து சாதாரண தர வகுப்பிலே படித்துக் கொண்டிருக்கும் மாணவர்களை உங்களுக்கான பரீட்சைகள் அறிவித்தல் வெளியிடப்பட்டிருக்கிறது இந்த நேரத்திலே பரீட்சைக்காக நீங்கள் தயாரிப்பாக தயாராக மாறிக்கொண்டிருக்கிறீர்கள் உங்களுடைய தயார்படுத்தலுக்கு குருகுளம் ஊடாக நிகழ்கின்ற இந்த கற்பித்தல் மிகவும் உறுதுணையாக அமையும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் எனவே அந்த அறிவித்தலை நீங்கள் புரிந்து கொண்டு அதற்கு ஏற்ற வகையில் சிறப்பாக உங்கள் கற்றலை நடத்த வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் வகுப்பறையிலே கற்பிக்கின்ற விடயங்களோடு தொலைக்காட்சி வழியாக கற்பிக்கப்படுகின்ற இந்த விடயங்களும் உங்களுக்கு உறுதுணையாக அமையும் எனவேதான் தான் இப்பொழுது உங்களுக்கு தெரியும் இரண்டு மணி நேரம் ஒரு பாட அழகினை நீங்கள் கற்றுக்கொள்வதற்கான ஏற்பாடுகளை நாங்கள் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் ஏற்படுத்தி இருக்கின்றோம் எனவே சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் நீங்கள் தேசிய தொலைக்காட்சி நேத்திர அலைவரிசையினோடு இடைவதன் மூலம் உங்களுக்கான கற்றலை மிக சிறப்பாகவும் தெளிவாகவும் ஏற்றுக்கொள்ள முடியும் இன்று உங்களுக்கான வரலாற்று பாட நேரம் இந்த வரலாற்று பாடத்தை உங்களுக்கு கற்பிப்பதற்காக ஒரு ஆசிரியர் என்று வந்திருக்கின்றார் இந்த ஆசிரியரை நாங்கள் வரவேற்றுக் கொள்கின்ற அதே வேளை திருகோணமலை கோலேஸ்வரா இந்து கல்லூரியினுடைய ஆசிரியராக இருந்து கடந்த வாரம் மேல் மாகாணத்தின் இந்து கல்லூரிக்கு இடமாற்று பெற்று வந்திருக்கின்ற திரு அகில நகர்களை வரவேற்றுக் கொள்வோம் வணக்கம் வணக்கம் சார் தொடர்ந்து அவரோடு இணைந்திருங்கள் சுவாரஸ்யமான ஒரு கற்றல் வகுப்பறை உங்களுக்காக காத்திருக்கிறது ஓகே நன்றி சார் வணக்கம் என் அன்பு செல்வங்களே இன்று வரலாறு பாடம் தொடர்பான விடயங்களுடன் உங்களை நேரடியாக சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த வரலாறு பாடம் தொடர்பான விடயங்களை கற்பதற்கு உங்களுடைய முழுமையான முயற்சியினூடாக எதிர்வருகின்ற ஜனவரி மாதம் நடைபெற இருக்கின்ற இந்த பரீட்சையிலே நீங்கள் சாதிக்க வேண்டும் அதுக்கு எங்களுடைய முழுமையான பங்களிப்பானது உங்களுக்கு தொடர்ச்சியாக இருக்கும் என்ற அந்த நம்பிக்கையுடன் உங்களை சந்திக்கின்றேன் தர பதினோராம் ஆண்டு மாணவர்களுக்கான இந்த வரலாறு பாடம் தொடர்பான விடயங்களில் இன்று உலக மகா யுத்தம் தொடர்பான கட்டல் கற்பித்தல் செயற்பாட்டில் உங்களுடன் இணைந்து கொள்வதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் அந்த வகையில் இந்த ஓயல் பரீட்சை அதாவது தாப்பத சாதாரண தர மாணவர்களுக்கான இந்த வரலாறு பாடம் என்பது அதில் இந்த உலக மகாயுத்தம் என்பது மிக முக்கியமான ஒரு பாட அழகாகும் அந்த வகையில் தர பதினோராம் ஆண்டு மாணவர்களாகிய நீங்கள் உங்கள் வரலாறு பரீட்சையும் போது இறுதி பரீட்சையும் போது நீங்கள் எதிர்கொள்கின்ற அந்த வரலாறு பகுதி ஒன்று பகுதி இரண்டு பகுதி மூன்றிலே எட்டாம் வினா ஒன்பதாம் வினா உட்பட அதில் விரும்பிய எவையேனும் ஒரு வினாவுக்கு விடையளிக்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பத்தில் நீங்கள் விடையளிப்பதற்கு இந்த பகுதியானது உங்களுக்கு பெரு உதவியாக இருக்கும் என்ற நம்பிக்கையுடன் இன்று நாங்கள் எங்களுடைய செயல்பாட்டில் முன்னெடுப்போம் அந்த வகையில் பாருங்கள் மாணவர்களே இந்த உலக மகா யுத்தம் என்பதற்கு முன்னால் யுத்தம் என்பது இந்த உலகிலே பல நாடுகளிலே இன்று வரை நடைபெற்று கொண்டுதான் இருக்கின்றது ஆனால் இந்த யுத்தம் என்பது நடைபெற்ற அதனுடைய செயற்பாடு ரீதியாக பார்க்கின்ற போது அது ஏற்படுத்திய அந்த விளைவுதான் இன்றுவரை இன்று வரை உலகில் பேசப்பட்டு கொண்டு இருக்கின்றது அவ்வாறு பேசப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த உலக நடத்துல பல்வேறு யுத்தங்களில் முதலாம் உலக மகா யுத்தம் இரண்டாம் உலக மகா யுத்தம் என்பது இன்று வரை உலகில் பேசப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது இதுக்கான காரணம் என்ன இதுக்கான காரணம் உலகில் அரசியல் பொருளாதார சமூக கலாசார ரீதியான பல்வேறு விளைவுகளை அது ஏற்படுத்தி சென்றது அதனால்தான் இன்று உலகில் இந்த உலக மகா யுத்தங்கள் பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது அந்த வகையில் நாங்கள் இன்று மாணவர்களுடன் இந்த உலக மகா யுத்தம் தொடர்பான விடயங்களை கலந்து ஆலோசித்து அதனூடாக கட்ட கற்பித்த முன்னெடுப்பதில் நான் இந்த வேளையில் ஆரம்பிக்கின்ற இந்த உலக மகா யுத்தம் தொடர்பான விடயங்களுக்கு செல்வோம் இந்த உலக மகா யுத்தம் தொடர்பான விடயங்களில் முதலாவதாக பார்க்க நாங்கள் இந்த உலக என்ற எதிர்பார்க்கப்படுகின்ற தேர்ச்சி அரசியல் முரண்பாடுகளின் தன்மை பற்றி விசாரணை செய்து அந்த முரண்பாடுகளை தவிர்ப்பதற்கான மனப்பாங்கு மாற்றத்தை ஏற்படுத்தி கொள்வர் அந்த வரலாறு பாடத்தின் ஊடாக இந்த உலகத்தில் இடம்பெற்ற அழிவு இந்த உலகத்திலே பட்ட முரண்பாடு இனி அந்த முரண்பாடானது இறந்த கால நிகழ்வினூடாக நாங்கள் கற்று எங்களுடைய நிகழ்காலத்தில் அதை செம்மைப்படுத்தி எதிர்காலத்தில் எங்களுடைய சமுதாயம் முரண்பாடற்ற ஒரு நல்ல ஒரு சமுதாயமாக மாறுவதற்கு இந்த பாடம் உங்களுக்கு முன்னெடுக்கும் என்ற நம்பிக்கையுடன் அடுத்ததாக தொடர்ந்து நாங்கள் இந்த பாடத்தினூடாக எதிர்பார்க்கப்படுகின்ற தேர்ச்சி மட்டம் இந்த வரலாறு பாடத்தினூடாக உலக மகா யுத்தத்தினூடாக எதிர்பார்க்கப்படுகின்ற தேர்ச்சி மட்டமானது அதிகாரம் அதிகாரம் தொடர்பாக ஏற்படும் பரஸ்பர முரண்பாடுகளின் அழிவுபூர்வ தன்மையை விசாரித்து அறிவார் அப்போ இந்த அதிகாரம் உலகில் அதிகாரமானது ஒரு சமுதாயத்தினுடைய இருப்பையும் எதிர்கால சமுதாயத்தின் கேள்விக்குறியையும் மாற்றக்கூடியது இந்த அதிகாரமானது அதனுடைய முரண்பாடானது உலகில் ஆக்கத்தை விட அழிவுக்கே இட்டு செல்லும் என்ற நம்பிக்கையுடன் அடுத்ததாக தொடர்ந்து கற்றல் பேறுகள் இந்த உலக மகா யுத்தம் தொடர்பான விடயங்கள் ஊடாக எதிர்பார்க்கப்படுகின்ற கற்றல் பேறு என்ன என்ற விடயங்களை நாங்கள் இங்கு ஆராய்வுமானால் உலக மகா யுத்தம் என்பது யாது இந்த உலகில் ஏற்பட்ட இந்த உலக மகா யுத்தம் என்பது யாதென்ற விடயங்களுக்கு செல்லுவோம் அடுத்ததாக உலக மகா யுத்தம் ஏன் ஏற்பட்டது அதற்கான காரணங்கள் என்ன அந்த உலக மகா யுத்தம் ஏற்பட்டமைக்கான காரணம் இந்த உலகில் எவ்வாறான மாற்றங்களை ஏற்படுத்தியது என்றது இந்த பாடத்தினூடாக நாங்கள் கற்றல் பேர்களாக அடைய இருக்கின்றோம் அடுத்ததாக உலக மகா யுத்தங்களின் அழிவுபூர்வம் இந்த உலக மகா யுத்தமானது உலகில் அரசியல் பொருளாதார சமூக கலாசார ரீதியான பல்வேறு மாற்றங்களை ஏற்படுத்தி சென்றது அது முழுமையாக அழிவு நோக்கி சென்றது அதனால் தான் இன்று வரை நாங்கள் இந்த உலக மகா யுத்தம் பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றோம் இந்த உலக மகா யுத்தமானது உலகில் ஏற்படுத்திய தாக்கம் என்ன அதனுடைய அழிவு என்ன போன்ற பல்வேறு விடயங்களை இந்த பாடத்தினூடாக நாங்கள் தொடர்ந்து கற்க இருக்கின்றோம் அடுத்ததாக இந்த உலக மகா யுத்தம் என்ற இந்த பாட அழகானது இந்த பாட அலகின் ஊடாக நாங்கள் எதிர்பார்க்கப்படுற இந்த வினாவுகளையும் அந்த பாட உள்ளடக்கையும் தொடர்ந்து நாங்கள் பார்க்க இருக்கின்றோம் அந்த வகையில் முதலாவதாக இந்த உலக மகா யுத்தம் இந்த உலக மகா யுத்தம் தொடர்பான வினாக்களில் நாங்கள் அடுத்ததாக பார்க்க இருக்கிறது வரைவிலக்கணம் உலக மகா யுத்தம் என்றால் என்ன இந்த உலக மகா யுத்தம் தொடர்பான விடயங்களை இங்கு நாங்கள் ஆரிய இருக்கிறோம் இந்த வரைவிலக்கணத்தின் ஊடாக அடுத்ததாக நாங்கள் பார்க்க இருக்கிற விடயம் இந்த உலக மகா யுத்தத்துக்கான காரணங்கள் என்ன ஏன் இந்த உலக மகா யுத்தம் ஏற்பட்டது இதுக்கான எதிர்கால சமுதாயம் இதனூடாக யோசிச்சு எதிர்காலத்தில் வந்து சமுதாயமானது நல்ல சிந்தனையுடன் செல்ல வேண்டும் அதுக்கு இந்த காரணங்களானது எங்களுடைய இறந்த கால படிப்பினையாக அமைய இருக்கின்றது தொடர்ந்து அடுத்ததாக நாங்கள் பார்க்க போறது இந்த உலக மகா யுத்தத்தில் ஈடுபட்ட அணிகள் என்ன இந்த உலக மகா யுத்தம் ஐரோப்பிய நாடுகள் ஏன் இரண்டு அணிகளாக புலவப்பட்டது இந்த ஐரோப்பிய நாடுகள் இரண்டும் வல்லரசுகளாக மாறி ஒன்றே ஒன்று எதிர்கொண்டு பனிப்போர் மூண்டு அதனூடாக யுத்தங்கள் பட்டு உலகில் பேரழிவை ஏற்படுத்திய இந்த அணிகள் இந்த உலகத் தலைவர்கள் யார் போன்ற விடயங்களை கற்க இருக்கின்றோம் அடுத்ததாக இந்த உலக மகா யுத்தத்தில் நேச நாடுகளுக்கும் வல்லரசு நாடுகளுக்கும் இடையே பெரும் மாற்றத்தை ஏற்படுத்திய நிகழ்வு இதுதான் இந்த அமெரிக்காவினுடைய பங்களிப்பு இந்த உலக மகா யுத்தத்தில் அமெரிக்கா ஏன் ஈடுபட்டது அதனுடைய வருகையானது எவ்வாறு நட்பு அணிக்கு வெற்றியை ஈட்டிக் கொடுத்தது என்று உலகில் பேசப்படுகின்ற உலகில் வல்லரசு நாடாக கருதப்படுகின்ற இந்த அமெரிக்கா எவ்வாறு உலகில் தன்னுடைய உலக இருப்பையும் எதிர்கால சமுதாயத்தினுடைய அரசியலை உலக அரசியலை எடுத்துச் எடுத்து செல்லக்கூடிய அளவுக்கு எவ்வாறு தன்னுடைய வழிகாட்டலை ஏற்படுத்திக் கொண்டது தடம் பதித்தது என்ற போன்ற பாடங்களை இந்த அழகினூடாக கற்கே இருக்கின்றோம் அடுத்ததாக முக்கியமான ஒரு விடயம் இந்த உலக மகா யுத்தத்தின் விளைவு என்ன இந்த சமுதாயம் இந்த உலகிலே பட்ட விளைவு உயிரிழப்பு சொத்துழப்பு இந்த சமுதாயம் தன்னுடைய அரசியல் பொருளாதார கலாசார கட்டமைப்புகளை எப்படி இழந்து நின்றது இந்த பாடத்தினுடாக அந்த விளைவுகளூடாக நாங்கள் கற்க இருக்கின்றோம் தொடர்ந்து நாங்கள் அடுத்த விடயத்துக்கு செல்வோம் இந்த உலக மகா யுத்தம் தொடர்பான காரணங்களை நாங்கள் பார்ப்போம் சரி உலக மகா யுத்தம் என்ற வரவிலக்கணத்தை நாங்கள் முதலாவதாக பார்க்க இருக்கின்றோம் உலக மகாயுத்தம் இந்த உலகத்தில் இந்த உலக யுத்தம் ஏற்பட்டது இந்த உலக மகா யுத்தம் ஏற்பட்டமைக்கான காரணம் என்ன போன்ற விடயங்களூடாக முதலாவதாக உலக மகா யுத்தம் என்றால் என்னென்றால் இருபதாம் நூற்றாண்டின் முன்னரை பகுதியில் ஐரோப்பிய நாடுகள் தங்களுக்குள் அரசியல் பொருளாதார சமூக கலாசார ரீதியாக முரண்பட்டு கொண்டது முரண்பட்டு கொண்டதன் விளைவாக இந்த ஐரோப்பிய நாடுகளின் குடியேற்ற நாடுகள் ஆசிய ஆபிரிக்க அமெரிக்க கண்ட நாடுகளுக்கும் தன்னுடைய குடியேற்றங்களை வைத்திருந்ததன் அடிப்படையில் அந்த நாடுகள் ஐரோப்பிய கண்டத்துக்குள் முரண்பட்ட போதும் அந்த நாடானது ஆசியா ஆபிரிக்க லத்தீன் அமெரிக்க நாடுகளிலும் தங்களுடைய குடியேற்ற நாடுகளையும் இந்த யுத்தத்தில் ஈடுபடுத்தி உலகமே ஆயிரத்தி அஞ்சூற்றி அறுபத்தஞ்சு நாட்கள் இந்த உலகத்தில் பாரியொரு யுத்தத்துக்கு எடுத்து சென்றது தான் இந்த யுத்தத்தை நாங்கள் உலக மகா யுத்தம் என்று சொல்லுகின்றோம் இருபதாம் நூற்றாண்டின் முன்னரே பகுதியில் ஐரோப்பிய நாடுகளுக்கிடையே ஏற்பட்ட இந்த யுத்தமானது ஆசிய ஆபிரிக்க லத்தீன் அமெரிக்க நாடுகளுக்கும் பரவி அந்த நாடானது உலகில் பெரிய ஒரு பாரிய யுத்தத்தை ஆயிரத்தி அஞ்சூற்றி அறுபத்தி நாட்கள் உலகில் ஏற்படுத்தி சென்றது அதனால தான் அந்த விளைவை நாங்கள் இன்று வரை பேசிக் கொண்டிருக்கின்றோம் அதை நாங்கள் உலக மகா யுத்தம் என்று சொல்லுகின்றோம் அப்ப உலக மகா யுத்தத்துக்கான யுத்தம் என்ற ஒரு எப்பயாவது உங்களோட வாழ்க்கையில யாராவது இந்த கேள்வியை கேட்கும் பட்சத்தில் நீங்கள் வடிவாக அழகாக விடையளிக்கலாம் இந்த உலக மகா யுத்தம் என்றால் என்னென்றதுக்கு ஐரோப்பா கண்டத்தில் ஆரம்பமான யுத்தமானது ஆசிய ஆப்பிரிக்க அமெரிக்க கண்ட நாடுகளுக்கும் பரவி அந்நாடுகளும் இந்த யுத்தத்தில் ஈடுபட்டமையால் அதை நாங்கள் உலக மகா யுத்தம் என்கிறோம் நான் கூறியது போன்று மாணவர்களே பாருங்கள் இதுதான் இருபதாம் நூற்றாண்டின் முன்னரை பகுதி இருபதாம் நூற்றாண்டின் முன்னரை பகுதி என்பது ஒரு நூற்றாண்டின் முன் ஐம்பது ஆண்டுகளை உள்ளடக்கியது நான் கூறுவது பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுதான் முன்னரை பகுதி மீதி ஐம்பது ஆண்டுகளையும் நாங்கள் கூறுவோம் பின்னரே பகுதி அப்ப இருபதாம் நூற்றாண்டின் முன்னரை பகுதி என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலாம் ஆண்டு காலப்பகுதியிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்பதாம் ஆண்டு கால காலப்பகுதியிலும் இரண்டு யுத்தங்களும் ஆரம்பமானது அதனால் நாங்கள் இருபதாம் நூற்றாண்டின் முன்னரை பகுதியில் இந்த யுத்தம் நடைபெற்றுள்ளது ஆனால் இன்று வரை இவ்வாறான ஒரு யுத்தமானது நடைபெறாமல் இருப்பது எங்களுக்கும் எங்களுக்கு பின்னர் வருகின்ற சந்ததிக்கும் நல்லொரு பரப்பிரசாதம் என்றுதான் நாங்கள் கூற வேண்டும் அடுத்ததாக இந்த உலக மகாயுத்தம் தொடர்பான விடயங்களில் காலப்பகுதி முதலாம் உலக மகாயுத்தம் எப்போது இடம்பெற்றது கேட்கலாம் பரீட்சையில் உங்களுடைய வினா பத்திரத்தில் அழகு ரீதியான கேள்வியில் இந்த உலக மகாயுத்தம் தொடர்பான காலப்பகுதி கேட்க வினாக்களில் கேட்கப்படும் பட்சத்தில் நீங்கள் எவ்வாறு விடியளிக்க வேண்டும் தொடர்ந்து பார்ப்போம் முதலாம் உலக மகாயுத்தம் இடம்பெற்ற காலப்பகுதி என்றால் கிபி அதாவது கிறிஸ்துவுக்கு பின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலாம் ஆண்டு ஜூலை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி இந்த உலக மகா யுத்தம் ஆரம்பமானது அதனைத் தொடர்ந்து இந்த யுத்தமானது ஆயிரத்தி அஞ்சூற்றி அறுபத்தஞ்சு நாட்கள் தொடர்ச்சியாக யுத்தம் கிட்டத்தட்ட நாலு வருடங்களும் மூன்று மாதத்துக்கு மேல் நடைபெற்ற இந்த யுத்தமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நவம்பர் மாதம் பதினோராம் தேதி இந்த யுத்தம் முடிவடைந்தது அந்த ஆயிரத்தி ஐநூற்றி ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தஞ்சு நாட்கள் நடந்த இந்த பெரிய இந்த பெருமளவிலான யுத்தம் இந்த உலகத்தினுடைய அனைத்து விடயங்களையும் மாற்றி அமைத்தது இன்று வரை சமுதாயத்தில் நாங்கள் ஏற்படுத்தி கொண்ட வலுவாகவே பார்க்கின்றோம் எங்கட முன்னோர்கள் விட்ட தவறு அதிகாரபூர்வமாக எடுத்துக்கொண்ட முரண்பாடு எவ்வாறு எங்கட கால சமுதாயத்தை கேள்விக்குறியாக்கியது கோடிக்கணக்கான மக்களை கொன்றது கோடைக்கணக்கான மக்களை அங்க வீணாக்கிறது அவ்வாறான இந்த ஒரு உலக மகா யுத்தம் இன்று வரை பேசப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது காரணம் இவ்வளவு ஒரு அழிவு அடுத்ததாக நான் கூறியது போன்று ஐரோப்பிய நாடுகள் ஏன் தங்களுடைய குடியேற்றங்களை உலக நாடு முழுவதும் பரவணும் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி மூணாம் ஆண்டு கொன்சு தாந்து நோபலை ஒட்டம் துருக்கியர் கைப்பற்றிய தொடர்ந்து கீழ தேசத்துக்கு வருவதற்கான தரைவழி மார்க்கம் ஐரோப்பியருக்கு இல்லாமல் போனது அந்த வேளை ஐரோப்பிய நாடுகள் தங்களுடைய புதிய பாதையை கண்டுபிடிப்பதற்காக அவர்கள் கடல் வழியாக பயணித்து இந்தியாவின் கள்ளிக்கோட்டைக்கு வந்தார் பாத்தலோமிய டயஸ் அடுத்து பாஸ்கோடகாமா அப்போ ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு பாஸ்கோடகாமா இந்தியாவில் வந்து கள்ளிக்கோட்டையில் கருவா ஏலம் கராம்பு முத்து மாணிக்கம் யானை யானை தந்தம் மிளகு தேன் போன்ற பல்வேறு வர்த்தக பொருட்களை கிடைப்பதை பார்த்து பெருமகிழ்ச்சி அடைகிறார் உடனே மன்னரிடம் கடலோடு ஹென்றிடம் கண்டு சென்று கூறுகின்றார் மன்னா நான் கீழ போயிருந்தேன் அங்கு கருவா ஏலம் கராம்பு முத்து மாணிக்கம் யானை யானை தந்தம் மிளகு போன்ற பல்வேறு வர்த்தக பொருட்களை கண்டேன் மிக்க மகிழ்ச்சி மிக்க மகிழ்ச்சி மன்னர் கூறுகின்றார் அடுத்ததாக தொடர்ந்து கப்பல்கள் வருகிறந்தனர் கீழ இந்தியாவில் கோவாவில் தங்களுடைய மத்திய நிலையத்தை போத்துக்கேற் உருவாக்க அதை பார்த்துக் கொண்டிருந்த உள்ளாந்தர் நாங்களும் வர்த்தகத்தில் ஈடுபட வேண்டும் என்று ஒரு காலத்தில் போத்துக்கேடம் இருந்து வர்த்தக பொருட்களை பெற்றுக்கொண்டிருந்த ஒல்லாந்தர் தங்களுடைய ஒற்றர்கள் மூலம் கீழதேசத்துக்கான மார்க்கத்தை கண்டுபிடிக்கின்றார்கள் கண்டுபிடித்து கீழ வருகின்றார்கள் வந்து பட்டேவியாவில் தங்களுடைய மத் வர்த்தக மத்திய நிலையத்தை உருவாக்கி கொள்கிறார்கள் அதனைத் தொடர்ந்து படிப்படியாக இந்த கீழ தேசத்தினுடைய போத்துக்கேர் ஒல்லாந்தரை அடுத்து பிரித்தானியர் போய் கேட்கின்றார்கள் எலிசபெத் மகாராணி கிட்ட மகாராணி கீழதேசத்தில் கருவா ஏலம் கராம்பு முத்து மாணிக்கம் யானை யானை தந்த மூலம் பல்வேறு வர்த்தக பொருட்கள் மூலம் அவர்கள் அதீத லாபத்தை அடைந்து கொள்கிறார்கள் நாங்களும் சென்று எங்களுடைய வர்த்தகத்தை தொடங்க வேண்டும் செல்லுங்கள் சென்று வென்று வாருங்கள் என்று சொல்லி மகாராணியர் அனுப்பி வைத்தார் கிழத்தை சம்பந்தார்கள் பெரிய சாம்ராஜ்யத்தை கட்டியெழுப்பதற்காக இந்தியாவில் பம்பாய் கல்கத்தா சென்னை போன்ற முக்கியமான நிலையங்களை உருவாக்கி கொண்டு இந்தியாவின் இருந்து கொண்டு இந்தியாவை பாதுகாப்பதற்கு இலங்கை மீது கவனம் செலுத்தியதன் விளைவாக இலங்கைக்கும் ஆங்கிலேயர் வந்து உலகத்தில் அதிகளவான குடியேற்ற நாடுகளை கொண்ட நாடு உலகில் சூரியன் அஸ்தமிக்காத சாம்ராஜ்யம் என்று சொல்லும் அளவுக்கு அதிகளவான குடியேற்றங்களை அவர்கள் பிடித்தார்கள் ஆசியாவில் ஆப்பிரிக்காவில் அமெரிக்காவில் என அவர்கள் பல்வேறு குடியேற்றங்களை உருவாக்கி கொண்டதன் விளைவாக சூரியன் அஸ்தமிக்காத சாம்ராஜ்யம் என்ற சிறப்பு பேரளவுக்கு பிரித்தானியர் தங்களுடைய குடியேற்றங்கள் உருவாக்கி கொண்டிருந்த வேலை இவ்வாறுதான் உலகில் குடியேற்ற நாடுகள் உருவாகியது இதனால் ஐரோப்பிய நாடுகளுக்கு ஆசிய ஆப்பிரிக்க லத்தீன் அமெரிக்க நாடுகள் அடிமைப்பட்டு போனது அவை அனைத்தும் குடியேற்ற நாடுகள் என அழைக்கப்பட்டது அதனால் ஐரோப்பிய நாடுகள் இந்த குடியேற்றங்களை உருவாக்கி கொண்டதன் விளைவாக அவர்கள் ஏகாதிபத்திய நாடுகள் என்று சொல்லி இன்று வரை வரலாற்றில் தடம் பதித்துள்ளார்கள் தொடர்ந்து இந்த உலகத்தில் எவ்வாறு குடியேற்றங்கள் உருவாகியதென்ற என்ற விடயங்களை மாணவர்கள் நீங்கள் அறிந்திருப்பீர்கள் முழுமையாக விளங்கியிருக்கும் என்ற நம்பிக்கை எனக்குள்ளது தொடர்ந்து இந்த உலகம் எவ்வாறு இந்த குடியேற்றங்கள் உருவாகினதை மீண்டும் நீங்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் பார்க்கலாம் தொடர்ந்து நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு செல்கிறோம் இந்த உலக மகா யுத்தம் ஏன் ஏற்பட்டது அதற்குரிய முதலாவது காரணம் என்ன இந்த உலக மகா யுத்தம் ஏற்படுவதற்கு பிரதான காரணி யார் இவர்களுடைய இதனுடைய யுத்தத்தினுடைய அடிப்படை காரணிகள் என்ன உலக தலைவர்களுடைய முரண்பாடு அதிகாரம் அதிகாரமும் முரண்பாடும் அதிகாரம் கொண்டவன் முரண்படும் சந்தர்ப்பத்தில் உலகத்தில் பாரிய உயிரிழவை அது ஏற்படுத்தும் என்பதற்கு இது ஒரு உதாரணம் இந்த உலகில் ஏற்பட்ட இந்த ஜெர்மனியுடைய செயற்பாடுகள் ஜெர்மனி ஆரம்பத்தில் முன்னூற்றி ஐம்பது பிரதேசங்களாக பிரிந்திருந்தது முன்னூற்றி ஐம்பது பிரதேசங்கள் பிரிந்திருந்த போது இதை வல்லரசாக்க வேண்டும் என்னும் நோக்கில் அங்கு ஒருவர் செயற்பட்டுக் கொண்டிருக்கிறார் அவர்தான் தான் ஒட்டோமன் பீஷ்மார்க் ஒட்டோமன் பீஸ்மார்க் என்ன நினைக்கிறார் சொன்னால் அவர்கள் நினைக்கிறார் இந்த ஜெர்மனியை வந்து ஒரு ஜெர்மனி என்ற வல்லரசு உருவாக்கணும் முன்னூற்றி ஐம்பது பிரதேசமாக பிரிந்து கிடக்கின்றது இவை அனைத்தும் நான் ஒன்றாக்க வேண்டும் இவ்வாறு ஒன்றாக்கி இந்த வல்லரசை நான் கட்டியெழுப்புவே என இரவு பகலாக எந்த ஒரு இனமும் சிந்தனை இதனூடாக எந்த ஒரு செயற்பாட்டையும் ரத்தமும் கொண்டு அடக்கப்பட வேண்டும் என்பது ஒட்டோமன் பீஷ்மாக எண்ணம் இரும்பும் இரத்தமும் கொண்டு உருவாக்கப்படும் சந்தர்ப்பத்தில் அதனூடாக வெற்றி அடைய அடையலாம் என்ற அதிகமான நம்பிக்கையின் விளைவால் பிரஷ்யாவின் ஜெர்மனியின் முன்னூற்றி ஐம்பது பிரதேசங்களில் ஒரு பிரதேசம்தான் பிரஷ்யா அந்த பிரஷ்யாவினுடைய வில்லியம் மன்னனுடைய சான்சலர் பதவியில் இருந்தவன் தான் ஒட்டோமன் பீஷ்மாக் அந்த ஒட்டோமன் பீஷ்மாக் என்ன நினைக்கிறான் என்று சொன்னால் எதிர்காலத்தில் ஜெர்மனிய பல்லரசா கோனம் அதுவும் குடியேற்றத்துக்குள்ளால தான் உருவாக்கப்பட வேண்டும் என்ற நோக்கில் செயற்பட்டு கொண்டிருக்கும் போது முன்னூற்றி ஐம்பது பிரதேசங்களில் சில பிரதேசங்களில் தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்திக் கொண்டிருக்கின்றார் யார் மூன்றாம் நெப்போலியன் மன்னனான பிரான்சிய மன்னன் அந்த நேரம் இந்த பிரான்சிய மன்னனுடன் யுத்தம் செய்ய வேண்டும் இந்த பிரான்சிய மன்னனை என்ன வெல்ல வேண்டும் அதுக்கான சந்தர்ப்பம் சூழ்நிலையை உருவாக்கி அதனூடாக தண்ட ராணுவ கட்டமைப்பை வலுப்படுத்திக் கொண்ட ஒட்டோமன் பீஷ்மாக் இந்த இரும்பு மனிதன் என்ன செய்தான் தெரியுமா அந்த அவர்களுடைய அந்த உத்தி அந்த இராணுவ கட்டமைப்பு அரசியல் தந்திரம் வெற்றியை தேடி கொடுத்தது மூன்றாம் நெப்போலியன் படுதோல்வி அடைகிறார் மன்ன நெப்போலியன் தோல்வியடைந்ததை தொடர்ந்து ஜெர்மனி தன்னுடைய தந்திரத்தால் உடனடியாக பிரான்சிடம் இருந்து அல்சேஸ் லொரைன் என்று சொல்லப்படுகின்ற அந்த பிரதேசத்தை கைப்பற்றி கொண்டது அந்த பிரதேசம் கனிய வளமும் இரும்பு வளமும் நிறைந்த ஒரு பிரதேசம் இதை எடுத்துக்கொண்டால் தன்னுடைய வல்லரசை கைத்தொழில் ரீதியாக உருவாக்கி கொள்ளலாம் என ஒட்டமன் பீஷ்மார்க் அந்த பிரதேசங்களை கைப்பற்றி தன்னுடைய கட்டுப்பாட்டில் எடுத்துக்கொள்கிறார் தோல்வியடைந்தது பிரான்ஸ் ஒரு வல்லரசு தோல்வியடைந்து கிடக்கின்றது சிறிய ஒரு பிரதேசத்தினூடாக ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தோராம் ஆண்டு காலப்பகுதியில் ஜெர்மனி ஒரு வல்லரசு ஒட்டாமன் பீஸ்மார்க் ஒரு சிறந்த ஒரு அரசியல் யுத்த சாணக்கியன் அவ்வாறு இருந்த ஒரு சூழ்நிலையில் பிரான்ஸ் எதிர்பார்த்து காத்திருக்கு தான் அடைந்த இந்த தோல்வியையும் தான் இழந்த இந்த இரு பிரதேசங்களையும் வெல்ல வேண்டும் அதுக்கான சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிறது மீண்டும் ஒரு யுத்தம் வரும் வரும் சந்தர்ப்பத்தில் நான் இந்த ஜெர்மனியை தோற்கடிப்பேன் மீண்டும் நான் இழந்து கொண்ட அல்சேஸ் லுறை பிரதேசத்தை பெற்றுக்கொள்வேன் என அவர் நினைத்து கொண்டு அதே நேரம் தன்னுடைய இராணுவ உத்திகளை பலப்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது பிரான்ஸ் சார் இப்போ நாங்கள் விஷயத்துக்கு வருவோம் இதுக்கு எப்படி விடையளிப்பது இந்த கேள்வி வந்திருக்கு முதலாம் உலக மகா யுத்தத்துக்கான காரணம் என்ன அதுக்குரிய தலைப்பு நீங்கள் இடலாம் ஜெர்மனியை ஒற்றுமைப்படுத்தும் போது பிரான்ஸுடன் யுத்த செயல்பாடு ஈடுபட்டவை சரி இதுக்குரிய விளக்கம் எழுதுவதற்கு மாணவர்கள் இந்த கதையை நீங்கள் விளங்கியிருப்பீர்கள் அதனூடாக அந்த கதையை கொண்டு நீங்கள் எவ்வாறு விடிய என்பதை நாங்கள் பார்ப்போம் சரி இந்த ஜெர்மனி என்று சொல்றது நீங்கள் எழுத வேண்டிய விடை எப்படின்னு சொன்னால் முன்னூற்றி ஐம்பது பிரதேசங்களாக பிரிந்திருந்த ஜெர்மனியானது அதனை ஒற்றுமைப்படுத்த வேண்டும் என நோக்கில் ஒட்டோமன் பீஸ்மார்க் செய்யப்பட்ட போது இருந்த பிரான்ஸுடன் யுத்தம் ஏற்பட்டு பிரான்சை தோற்கடித்த ஜெர்மனியானது அதனிடமிருந்து பெற்றுக்கொண்ட அல்சஸ் லொரைன் பிரதேசத்தினூடாக இரு நாடுகளுக்கும் இடையே முரண்பாடு ஏற்பட்டு பிற்காலத்தில் யுத்தம் ஏற்படுவதற்கு வழியமைத்தது இதுதான் நீங்கள் கொடுக்க வேண்டிய விட எதிர்பார்க்கப்படுற விட இந்த பிரான்சும் ஜெர்மனும் ஏன் முரண்பட்டது ஏன் முரண்பட்டது என்ற விடயங்களை சரியாக சிறப்பாக கொடுக்கும் பட்சத்தில் உங்களுக்கு சிறந்த பெறுபவரு அங்கே காத்திருக்கும் தொடர்ந்து முதலாம் உலக மகா யுத்தத்துக்கான இரண்டாவது காரணங்களை பார்க்க முதல் இவர் யார் இந்த இரும்பு மனிதன் யார் நான் கூறிய அந்த பெருமைக்குரிய மனிதன் யார் இராணுவ தளபாடங்கள் ஊடாக இரத்தத்தையும் இரும்பும் கொண்டுதான் வெற்றியடைய வேண்டுமென்று கனவு கண்ட அந்த தலைவன் யார் அந்த சாணக்கியன் யார் படத்தில் காணப்படும் நபர்தான் அவர் அவர் உருவாக்கிய வல்லரசு எது இவருக்கு வழங்கப்படும் சிறப்பு பேர் என்ன அனைத்தும் முன்னர் கூறப்பட்டுள்ளது இவர்தான் ஓட்டோமன் பீஷ்மார்க் இந்த ஒட்டோமான் பீஸ்மாக் உலகில் உருவான ஒரு சிறந்த அரசியல் சாணக்கியன் அதே நேரம் இவரால் உருவாக்கிய வல்லரசு நாடுதான் இன்றைய ஜெர்மனி இவருக்கு வழங்கப்படும் சிறப்பு பெயர் இரும்பு மனிதன் உலகில் இரும்பு மனிதன் ஒரு அரசியல் ரீதியான இராணுவ கட்டமைப்பை உருவாக்கி உலகில் ஜெர்மனியை உலக வல்லரசாக எடுத்துச் சென்ற பெருமை கொண்ட இந்த மனிதன் தொடர்ந்து மீண்டும் பார்க்கலாம் இந்த படம் போட்டு உங்கள் ஓயல் பரீட்சைக்கு சாதாரண தர மாணவர்களே உங்களுக்கு இந்த பரீட்சையில் இந்த படத்தை போட்டு உங்களுக்கு கேட்கலாம் இந்த வினா படத்தில் காட்டப்படும் நபர் யார் ஓட்டாமன் பீஷ்மார்க் இவர் சான்சலாக பதவியேற்ற பிரதேசம் எது பர்ஷியா இவரால் உருவாக்கிய இராச்சியம் எது ஜெர்மனி இவர் எந்த நாட்டுடன் யுத்தம் செய்து ஜெர்மனி என்ற வல்லரசை உருவாக்கினார் பிரான்ஸ் இப்படியான வினாக்கள் இந்த படம் தொடர்பாக வரலாம் ஆகவே மாணவர்கள் வரலாறு பாடத்தில் வரலாறு இரண்டில் பகுதி ஒன்றில் இந்த படம் போட்டு வினாக்கள் கேட்கப்படும் கேட்கப்படும் பட்சத்தில் ஒரு படத்திலிருந்து நாலு வினா கேட்கப்படும் அந்த நாலு வினாவுக்கும் விடையளிக்கும் பட்சத்தில் நாலு புள்ளிகளை ஏன் இழக்க வேண்டும் அன்று ஒரு நாள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் புலனர்வை ஆண்ட முதலாம் பராக்கிரோபாக கூறினார் வானத்தில் இருந்து விழும் ஒரு துளி மழை நீரையும் மனிதனுக்கு பயன்படுத்தாது கடலில் சேர விட மாட்டேன் என்று கூறினார் அதே போன்று நாங்கள் எதிர்வருகும் பரீட்சையில் எதிர்வருகின்ற வரலாறு பாட பரட்சையில் எங்களைத் தாண்டி எந்த ஒரு புள்ளியும் வெளியில் செல்ல விடமாட்டேன் என்ற அந்த திட நம்பிக்கையுடன் கல்லுங்கள் கற்றுக்கொண்டே இருங்கள் தொடர்ந்து இந்த பாடத்தினூடாக இந்த படம் தொடர்பான வினாக்கள் கேட்கும் பட்சத்தில் நீங்கள் இலகுவாக விடையளிக்கலாம் தொடர்ந்து நாங்கள் அடுத்ததாக பார்க்க போறது முக்கியமான ஒரு விடயம் ஒன்று இந்த உலக மகா யுத்தத்துக்கு இரண்டாவது காரணம் இந்த உலக மகா யுத்தம் இரண்டாவது காரணம் ஏற்படுவதற்கான காரணம் என்ன கீழே உள்ள படத்தில் இருக்கின்ற இரண்டு நபர்களையும் பாருங்கள் இந்த இரண்டு நபர்களும் யார் ஒன்று ஒட்டோமன் பீஷ்மார்க் அடுத்தது கைசர் இரண்டாம் வில்லியம் இந்த இரண்டு பேர் எவ்வாறு முரண்பட்டார்கள் இந்த முரண்பாடு எவ்வாறு உலக மகா யுத்தத்துக்கு சென்றது என்ற விடயங்களை இங்கு நாங்கள் ஆராய இருக்கின்றோம் அந்த வகையில் பாருங்கள் இந்த உலக மகா யுத்தத்துக்கான காரணத்தில் ஜெர்மனியை ஒற்றுமைப்படுத்திய ஒட்டோமன் பீஷ்மார்க் என்ன செய்தார் என்று சொன்னால் தன்னுடைய அரசியல் சாணக்கியத்தினூடாக ஜெர்மனியை பாதுகாக்க வேண்டும் தொடர்ந்து வல்லரசாகவே தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதில் மிக அவதானமாக இருந்தார் ஆனால் அவருடைய வயது அவருடைய அனுபவத்தை ஏற்றுக்கொள்ள முடியாத கைசர் இரண்டாம் வில்லியம் கூறினார் ஒட்டோமன் பீஷ்மாகிடம் அரசியல் அதிகாரம் கொண்டவன் நான் அனைத்து முடிவெடுக்க வேண்டியவன் நான் நீங்கள் சான்சலர் அப்போ எனக்கு நான் கூறிய விடயங்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதன் அடிப்படையில் ஒட்டோமன் பீஷ்மாக் என்ன செய்தார் என்று சொன்னால் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்கிறார் தன்னுடைய பதவியை விட்டு விலகிறார் முழு அதிகாரத்தையும் பெற்றுக்கொண்ட கைசர் இரண்டாம் வில்லியம் ஐரோப்பாவில் தான் ஒரு வல்லரசாக வேண்டும் வல்லரசாகுவதன் ஊடாக உலக நாடுகளை கட்டியாள வேண்டும் என்ற அந்த நோக்கில் தான் கைசர் இரண்டாம் இந்த கைசர் இரண்டாம் வில்லியம் ஏன் இந்த இரண்டாம் அவருடைய முதலாம் அவருடைய சேப்பாடு எவ்வாறு இட்டுச் சென்றது என்ற விடயங்களை நாங்கள் இங்கு பார்க்க இருக்கின்றோம் மாணவர்களை தொடர்ந்து பாருங்கள் இந்த இரண்டாம் உலக யுத்தத்துக்கான இரண்டாவது காரணம் என்ன இரண்டாவது காரணத்தில் இந்த ஒட்டோமன் பீஷ்மார்க் அதை தொடர்ந்து வந்த கைசர் இரண்டாம் மில்லியம் இரண்டு பேரும் முரண்கோட்டு கொண்ட முடிவாக முழுமையான அதிகாரத்தை பெற்றுக்கொண்ட கைசர் இரண்டாம் மில்லியம் தன்னுடைய இராணுவ கட்டமைப்புகளையும் தன்னுடைய வல்லரசு அந்தஸ்தையும் விஸ்தரிப்பதற்காக பிரித்தானியாவை போல தானும் ஒரு கடற்படை ரீதியாக தரைப்பட ரீதியாக தன்னை முன்னேற்றுக் கொள்ள வேண்டும் என்ற நோக்கில் தன்னுடைய ராணுவ கட்டமைப்பை விஸ்தரித்து சென்றமையானது ஏனைய ஐரோப்பிய நாடுகள் பெரும் அச்சத்தை எதிர்கொண்டது ஜெர்மனியுடைய செயற்பாடு சந்தேகத்தை ஏற்படுத்தியது இது எதற்கான நகர்வு இந்த ஆயுத உற்பத்தி எதற்காக இந்த கடற்படை விருத்தி எதற்காக என்று ஜெர்மனி மீது ஐரோப்பிய நாடுகள் கழுகு கண் கொண்டு பார்த்து கொண்டே இருந்தது இதனுடைய செயற்பாடு சந்தேகத்தை ஏற்படுத்திய விளைவாக உலக ஐரோப்பிய நாடுகள் தங்களை முழுமையாக அலர்ட் பண்ணி கொண்டு அதனூடாக தன்னை முழுமையாக விழித்து கொண்டது விழித்து கொண்டதன் விளைவாக உலகில் மீண்டும் ஒரு யுத்தம் ஏற்படுவதற்கு வழியை ஏற்படுத்தி கொடுத்துருக்கின்றது அது முதலாவது பார்க்க போகிறது இந்த விடயம் முதலாம் உலகமாக யுத்தத்துக்கான இரண்டாவது காரணம் அப்போ உங்கள் பரீட்சையில் இந்த வினா கேட்கப்படும் பட்சத்தில் நீங்கள் தலைப்பிட வேண்டியது ஜெர்மன் பேரரசர் இரண்டாம் கைசர் வில்லியம் பேரரசு கொள்கை கைசர் வில்லியத்தின் பேரரசு கொள்கை தான் இரண்டாம் உலகமாக முதலாம் உலகமாக யுத்தது காரணம்

ஏற்படுத்திக் கொண்டு செய்யப்பட்டமையானது ஏனைய ஐரோப்பிய நாடுகளுக்கு சந்தேகத்தையும் ஜெர்மனி மீது ஒரு பனி பனிப்போரையும் ஏற்படுத்தி கொண்டது என்று கூறிக்கொள்ளலாம் ஓகே தொடர்ந்து நாங்கள் பார்ப்போம் முதலாம் உலக மகா யுத்தத்துக்கு மூன்றாவது காரணம் இந்த படத்தில் காட்டப்பட்டதில்லை போன்று பாருங்கள் இந்த உலகில் ஐரோப்பா கண்டத்தில் உள்ள மிக முக்கியமான நாடுகள் உலகில் முதலாம் உலக மகா யுத்தத்துக்கான காரணம் முதலாம் முதலாம் உலக மகா குடியேற்ற நாடுகளை பெற்றுக்கொள்வதில் உண்டான போட்டி இந்த நாடுகள் குடியேற்ற நாடுகள் நான் கூறியதை போன்று ஐரோப்பிய நாடுகள் தங்களுடைய மூலப்பொருளை பெற வேண்டும் உலகில் கைத்தொழில் புரட்சி ஏற்பட்டதைத் தொடர்ந்து ஐரோப்பிய நாடுகள் தங்களுக்கு தேவையான கைத்தொழிலுக்கு தேவையான மூலப்பொருளை பெற வேண்டும் அதே மூலப்பொருளை பெற்று தண்ட நாட்டில் உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களை ஆசிய ஆபிரிக்க லத்தீன் அமெரிக்க நாடுகளுக்கு கொண்டு விற்பனை செய்ய வேண்டும் விற்பனை செய்து அதிகமான லாபத்தை உழைத்து கொள்ள வேண்டும் அதிகமான லாபத்தை உழைத்து கொள்வதன் உள்ளாக தந்த நாட்டை செல்வந்த நாடாக்கி கொள்ளலாம் என்ற கணிப்பு அந்த நாடுகளிடையே வேறு ஒன்றி இருந்தது அதன் விளைவாக உலகில் அனைத்து நாடுகளும் முக்கியமாக பிரித்தானியா பிரான்ஸ் ஜெர்மனி பெல்ஜியம் ஒல்லாந்து போர்த்துக்கல் ஸ்பெயின் அதிகளவான நாடுகள் இந்த குடியேற்ற நாடுகளை பெற்றுக்கொள்வதில் போட்டி போட்டுக்கொண்டு செய்யப்பட்டது அவ்வாறு செய்யப்பட்டுக் கொண்டிருந்த வேளை புதிதாக அல்செஸ் ஃபுலொரைன் மூலம் தன்னுடைய கைத்தொழிலை விருத்தி செய்து கொண்ட ஜெர்மனியானது தன்னுடைய செயற்பாடுகளை படிப்படியாக விருத்தி செய்து விருத்தி செய்து அதனூடாக தனக்கு தேவையான கைத்தொழிலுக்கு தேவையான மேலதிகமான மூலப்பொருளை பெறுவதற்கு தான் உற்பத்தி செய்த பொருட்களை ஏனைய நாடுகளுக்கு கொண்டு போய் விற்பனை செய்து லாபம் உழைப்பதற்கும் புதிய குடியேற்ற நாடுகள் தேவைப்பட்டது புதிய குடியேற்ற நாடுகள் தேவைப்படும் பட்சத்தில் அதே சந்தர்ப்பத்தில் உலகில் அதிகளவான நாடுகள் குடியேற்ற நாடுகளை கைப்பற்றி வைத்திருக்கின்றது ஏற்கனவே இந்த நாடுகள் ஜெர்மனுக்கு போட்டியாக இந்த நாடுகள் குடியேற்ற நாடுகளை வைத்திருந்த வேளை தன்னுடைய ராணுவ பலம் கொண்டு நாடுகளை ஆக்கிரமித்து புதிய குடியேற்ற நாடுகளை பெற முயற்சி செய்தமையானது முதலாம் உலக மகா யுத்தத்துக்கு இட்டு சென்றது சரி மாணவர்கள் இந்த முதலாம் உலக மகா யுத்தத்துக்கான காரணத்துல இந்த பாடத்தலைப்பு தலைப்பு அதாவது உங்களுக்கு பரீட்சையை கேட்கும் பட்சத்தில் எவ்வாறு விட தலைப்பிட வேண்டும் எவ்வாறு என்றால் குடியேற்ற நாடுகளை பெற்றுக்கொள்வதில் ஐரோப்பிய நாடுகளிடையே போட்டியிட்டமை இதுதான் தலைப்பு இவ்வாறு தலைப்பிடும் பட்சத்தில் உங்களுக்கு ஒரு புள்ளி கிடைக்கும் ஒரு புள்ளியை பெற்று அதனூடாக விளக்கம் கேட்கும் பட்சத்தில் அதுக்குரிய விளக்கம் எவ்வாறு கொடுக்க வேண்டுமென்றால் ஐரோப்பிய நாடுகள் தாங்கள் கைத்தொழில் புரட்சியின் பின்னர் தங்களுக்கு தேவையான மூலப்பொருளை பெற்றுக்கொள்ளவும் முடிவு பொருளை விற்பனை செய்யவும் மேலதிகமாக குடியேற்ற நாடுகள் தேவைப்பட்டபோது தங்களுடைய இராணுவ கட்டமைப்பை விருத்தி செய்து கொண்டு ஆக்கிரமிப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டமையானது முதலாம் உலக மகா யுத்தத்துக்கு உலக நாடுகளை விட்டு சென்றது என்று நீங்கள் விடியளிக்க வேண்டும் இவ்வாறு நீங்கள் விடையளிக்கும் பட்சத்தில் உங்களுக்கு சிறந்த பெறுவோரு அங்கு காத்திருக்கும் அடுத்ததாக முதலாம் உலக மகா யுத்தத்துக்கான நாலாவது காரணம் இந்த நாலாவது காரணத்தை நாங்கள் பார்க்க வேண்டும் ஆயுத போட்டியும் இராணுவ கட்டமைப்பும் இந்த ஆயுத போட்டியும் இராணுவ கட்டமைப்பு விருத்தியும் எவ்வாறு இந்த உலகத்துக்கு பெரும் அச்சுறுத்தலாக அமைந்தது என்பதை நீங்கள் இதனூடாக பார்க்கலாம் நான் கூறியிருக்கின்றேன் உலக நாடு தலைவர்கள் தங்களுடைய அதிகாரங்கள் அதிகாரத்தின் ஊடாக முரண்பாடுகள் முரண்பாடுகள் யுத்தம் யுத்தம் அது விளைவு அழிவு அதனூடாக பார்க்கின்ற போது இந்த ஆயுதப் போட்டியும் ராணுவ கட்டமைப்பு விருத்தியுமானது ஜெர்மனி பிரித்தானியா பிரான்ஸ் ரஷ்ய நாடுகள் தங்களுடைய ராணுவ கட்டமைப்பை விருத்தி செய்து கொண்டு உலகத்தில் ஆயுதங்கள் ஆயுதங்களூடாக உலக நாடுகளை ஆளலாம் உலகத்தை ஆள்வதற்கு அவசியமானது இந்த ராணுவ கட்டமைப்பும் ஆயுதங்களுமே ஆயுதங்கள் ஐந்து வருடங்களை நாங்கள் எங்களுடைய அதிகாரத்தை செலுத்துவதாயின் ஐம்பது வருடங்கள் நாங்கள் ஆயுதம் ஏந்த வேண்டும் இந்த ஆயுதங்கள் ஐந்து வருடத்துக்கு ஐம்பது வருடங்கள் ஆயுதம் ஏந்த வேண்டும் என்பதென்ற கூட்டினூடாக உலகில் இந்த நாடுகள் ஆயுத பலமும் ஆயுத உற்பத்தியினூடாக அதீதமான நம்பிக்கை கொண்டு செய்யப்பட்டுமானது ஐரோப்பிய நாடுகளிடையே படிப்படியாக முரண்பாடுகளை ஏற்படுத்தி உலக யுத்தத்துக்கு நெருங்கிக் கொண்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலாம் ஆண்டு காலத்துக்கு முற்பட்ட பகுதியில் சரி மாணவர்களே உங்களுக்கு இந்த வினா அதாவது முதலாம் உலக மகா யுத்தத்துக்கான காரணங்கள் குறிப்பிட்டு விளக்குக மூன்று இரண்டு காரணம் கேட்கலாம் மூன்று காரணங்களை குறிப்பிட்டு விளக்க சொல்லி கேட்கலாம் அவ்வாறு கேட்கும் பட்சத்தில் நீங்கள் எவ்வாறு விடியளிக்க வேண்டும் எவ்வாறு தலைப்பிட வேண்டும் அப்போ மாணவர்கள் உங்களுக்குள் என்ன விடயம் இருக்கின்றதோ அதை கொண்டு தலைப்பிடுங்கள் அதை கொண்டு விளக்கமளியுங்கள் அதனூடாக சிறந்த பேர் உங்களுக்கு கிடைக்கும் அதன் அடிப்படையில் ஆயுத கட்டமைப்பு அப்போ நீங்கள் ஐரோப்பிய நாடுகளின் ஆயுத போட்டியும் இராணுவ கட்டமைப்பும் தான் உலக மகா யுத்தத்துக்கான காரணம் அப்போ தலைப்பிட்டீங்கள் தலைப்பிட்டதுக்கு பிறகு எவ்வாறு விளக்கம் கொடுக்கலாம் ஐரோப்பிய நாடுகள் தங்களுடைய குடியேற்ற நாடுகளை பாதுகாத்துக் கொள்ளவும் தன்னுடைய வல்லரசு அந்தஸ்தை மேலும் மேம்படுத்திக் கொள்ளவும் அந்த நாடுகள் ஆயுத உற்பத்தி மீதும் தங்களுடைய ராணுவ கட்டமைப்பை விருத்தி செய்து கொள்வதன் ஊடாகவும் உலகில் உலக சாம்ராஜ்யத்தை கட்டி ஆளலாம் என்ற அதீதமான நம்பிக்கை கொண்டு செயற்பட்டமையானது உலக நாடுகளிடையே முக்கியமாக ஐரோப்பிய நாடுகளிடையே பெரும் முரண்பாடை ஏற்படுத்தி உலக மகா யுத்தத்துக்கு விட்டு சென்றது என்று இல்லைங்க மிக இலகுவானது வரலாறு கஷ்டப்பட்டு படிக்கிற பாடம் இல்லை இஷ்டப்பட்டு படிக்கிற பாடம் அதனால் தொடர்ந்து இஷ்டப்பட்டு படிப்போம் தொடர்ந்து அடுத்ததாக அடுத்த படியத்துக்கு செல்லுகின்றோம் இவர் யாருன்னு தெரியும் இவரைத்தான் இந்த உலக மகா யுத்தத்துக்குடைய பிரதான ஒரு காரணி என்று சொல்லிக்கொள்ளலாம் ஜெர்மனி தெரியும் இந்த படத்தில் காட்டப்பட்டுள்ள நபர் யார் இவர் எந்த நாட்டை சேர்ந்தவர் இந்த நபர் உலகில் இந்த ஜேர்மனியினுடைய வரலாற்றில் மிக முக்கியமானவர்கள் அதிகளவான நாடுகள் இவருடைய செயற்பாட்டை உன்னிப்பாக கவனித்ததன் விளைவாகத்தான் இன்று இந்த உலகில் முதலாம் உலகமாக தேவைப்பட்டது இவர் தன்னுடைய இவர் தான் இந்த சான்சலரோட சண்டை இல்லையா சண்டையிட்டு கொண்ட அந்த மன்னன் இரண்டாம் கைசர் வில்லியம் என்றது இவர் தான் இவர் இந்த ஜெர்மனி நாட்டை சேர்ந்தவர் இவர் இந்த ஆயிரத்தி எண்ணூ ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஏழாம் ஆண்டு அதிகாரத்துக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு காலப்பகுதியோட குறுகிய காலத்துக்குள்ளேயே இந்த தன்னுடைய ஆட்சியை முடித்துக்கொண்ட ஒரு தலைவர் ஜெர்மனியுடைய தலையெழுத்தை மாத்திய நபர் என்று சொல்லிக்கொள்ளலாம் கொள்ளலாம் ஏனென்று கேட்டால் அவருடைய முப்பாட்டன்கள் உருவாக்கிய அந்த ஜெர்மனிய பேரரசை அளித்த ஒரு தலைவன் காரணம் அதீதமான அதிகாரமும் அதிகாரத்தின்பால் விளைந்த முரண்பாடும் கற்றல் பேரில் நீங்கள் பார்த்திருந்தீர்கள் அதுதான் இந்த உலக அதிகாரம் அதிகாரம் முரண்பாடு முரண்பாடு விளைவு யுத்தம் தொடர்ந்து நாங்கள் யார் இவர் அவர்தான் நான் கூறியது போன்று கைசர் இரண்டாம் வில்லியம் இந்த கைசர் இரண்டாம் வில்லியம் ஜெர்மனி நாட்டைச் சேர்ந்த ஒரு பேரரசர் கைசர் என்றால் பேரரசர் அவ்வாறு இந்த பேரரசராக இருந்து ஜெர்மனியை உலக மகா யுத்தத்துக்கு இட்டு சென்றவர் உலகில் ஏற்படுத்திய தலைவர்கள் அதிகாரத்தின் பால் பெரிய ஏற்படுத்திய தலைவர் இவர் அவ்வாறு இன்று உலக நாடுகள் இவருடைய பெயர் உலக மகா யுத்தத்தின் பிரதான கார கர்த்தாண்டு கூறும் அளவுக்கு தன்னுடைய பெயரை நிலைநாட்டி சென்றவர் உல அதிகாரத்தின்பால் முரண்பாடு ஏற்படுத்தியவர் தொடர்ந்து இந்த உலக மகா யுத்தத்துக்கான அடுத்த மிக முக்கியமான காரணம் பார்த்துருக்கின்றால் ஐரோப்பிய நாடுகள் இரண்டு அணிகளாக புலப்பட்டது எங்கே ஓர் கொள்கை ரீதியாக எங்கே ஓர் அதிகார ரீதியாக புலவு ஏற்படுகின்றதோ அங்கு யுத்தம் நடக்கும் அந்த யுத்தம் தான் இங்கே ஐரோப்பிய நாடுகள் ஏன் இரண்டு அணிகளாக புலவப்பட்டது என்ற நாங்கள் கதையை நாங்கள் பார்ப்போம் மாணவர்கள் இந்த உலக மகா யுத்தத்தில் மிக முக்கியமான பங்கு இந்த ஐரோப்பிய நாடுகள் இரண்டு அணிகளாக புலவப்பட்டதான் மிக சுவாரஸ்யமான விஷயம் ஏனென்று கேட்டால் இந்த உலக மகா யுத்தத்தில் இந்த ஜெர்மனியானது என்ன செய்வது சொன்னால் இரண்டு அணிகளாக புலவப்படுறதுக்கு தன்னுடைய பிரான்ஸ் எதிரியான பிரான்ஸை தோற்கடிக்க வேண்டும் உலகில் ஐரோப்பிய நாடுகளுக்குள் தனிமைப்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் அவர் கொண்டிருக்கிறார் அவ்வாறு செய்யப்பட்டுக் கொண்டிருக்கும் போது பிரான்சை தனிமைப்படுத்தணும் எவ்வாறு தனிமைப்படுத்தி ஆகணும் அதற்காக அருகில் உள்ள ஆஸ்திரியாவையும் ரஷ்யாவையும் சேர்த்து ஒரு அமைப்பு உருவாக்குறார் அதுதான் ஐரோப்பிய வல்லரசுகள் என்று சொல்லி அமைக்க இருந்தாலும் அவர் வந்து ஐரோப்பிய சங் வல்லரசு சங்கங்கள் என்று அமைக்கிறார் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பதாம் ஆண்டு காலப்பகுதியில் அமைத்திருந்தாலும் அதன்பின் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு காலப்பகுதியில் அவர் ஜெர்மனியையும் இத்தாலியையும் ஆஸ்திரியாவை இணைத்து மத்திய ஐரோப்பிய வல்லரசுகளின் நட்பு கூட்டு என இணைக்கிறார் காரணம் அந்த அமைப்பிலிருந்து ரஷ்யா பிரிந்து சென்றதன் பின்னர் தன்னுடைய அமைப்பை கொண்டு நடத்த வேண்டும் நோக்கில் ஜெர்மன் இத்தாலி ஆஸ்திரியா மூன்று நாடுகளும் இணைந்து அந்த அமைப்பை உருவாக்கி கொண்டது அதன்பின் தான் இவ்வாறான சூழ்நிலைக்கு காரணம் உலகில் ஐரோப்பிய நாடுகளில் தனிமைப்படுத்த காரணம் என்ன என்பதை பிரான்ஸ் விளங்கி கொண்டது அதன்பால் பிரான்ஸ் தனிமைப்பட்டிருந்த தன்னுடைய நிலையை மறந்து தன்னுடைய நிலையிலிருந்து இறங்கி ஏற்கனவே ஜெர்மனுடைய செயற்பாடு காரணமாக ஜெர்மனி மீது அதீதமான கோபத்தில் இருந்த ஜெர்மனியினுடைய செயற்பாடு மீது சந்தேகம் அடைந்திருந்த பிரித்தானியாவும் பிரான்சும் தங்களுடைய நீண்டகால பகையை மறக்கின்றன தங்களுடைய நீண்டகால பகையை மறந்து உருவாக்குது முக்கூட்டு நட்பு அணி அந்த முக்கூட்டு நட்பு அணி என்று சொல்லி இரண்டு நாடுகளும் சேர அதோட ரஷ்யாவும் இணைந்து கொண்டதன் விளைவாக உலகில் ஐரோப்பிய நாடுகள் இரண்டு அணிகளாக புலவப்பட்டு இந்த நாடுகள் இரண்டு அணிகளாக புலவப்பட்டு மேலும் தங்களுடைய நாடுகளுக்கான அங்கத்துவ நாடுகளை மேலும் அதிகரித்து சென்றமையானது ஐரோப்பிய நாடுகள் இரண்டு அணிகளாக புலவுபட காரணமாக அமைந்தது இந்த உலக நாடுகள் இரண்டாக புலவுபடுவதற்கு காரணம் ஜெர்மனி பிரான்ஸை தனிமைப்படுத்த எடுத்த முயற்சியானது ஆஸ்திரியா இத்தாலி போன்ற நாடுகளை இணைத்து மத்திய ஐரோப்பிய வல்லரசுகளின் நட்பு கூட்டு என உருவாக்க அதனை எதிர்த்து அதனுடைய செயற்பாடுகள் மீது சந்தேகம் அடைந்த பிரித்தானியா பிரான்சும் தங்களுடைய நீண்ட கால பகையை கீழ தேசத்தில் குடியேற்ற நாடுகளை பெற்றுக்கொள்வதில் கடுமையாக போட்டி போட்டுக் கொண்டிருந்த பிரான்சு பிரித்தானியாவும் நட்பு நாடுகளாக மாறுகின்றது மாறி ரஷ்யாவை இணைத்து அவர்கள் மூன்று பேரும் இணைந்து முக்கூட்டு நட்பு அணியை உருவாக்கி கொண்டார்கள் அது நட்பு அணி அது அங்காள பா தலைமையிலாக மத்திய ஐரோப்பிய பல்லரசுகளின் நட்பு கூட்டு சரி இந்த விடயங்கள் பரீட்சைக்கு வரும் சந்தர்ப்பத்தில் எவ்வாறு நீங்கள் எப்படி கொடுக்க போகிறீங்க எவ்வாறு விடையளிக்க முடியும் தலைப்பிட வேண்டும் ஐரோப்பிய நாடுகள் இரண்டு அணிகளாக பிளவு பட்டமை ஐரோப்பிய நாடுகள் இரண்டு அணிகளாக பிளவு என்ற வினா கேட்கப்படும் பட்சத்தில் நீங்கள் தலைப்பிட வேண்டும் அதுக்கு உங்களுக்கு விடையளிக்கும் பட்சத்தில் உங்களுக்கு ஒரு புள்ளி கிடைக்கும் ஐரோப்பிய நாடுகள் இரண்டு அணிகளாக புலவப்பட்டமை என்ற நீங்கள் விடையளிக்கும் பட்சத்தில் உங்களுக்கு ஒரு புள்ளி கிடைக்கும் தொடர்ந்து அதுக்குரிய விளக்கமாக பிரான்சை தனிமைப்படுத்த ஜெர்மனியானது ஆஸ்திரியா இத்தாலி போன்ற நாடுகளை இணைத்து மத்திய ஐரோப்பிய வல்லரசுகளின் நட்பு கூட்டு என்ற அமைப்பை உருவாக்கினார் அதனுடைய செயற்பாடுகள் மீது சந்தேகமடைந்த பிரான்ஸ் பிரித்தானியாவும் தங்களுடைய நீண்டகால பகையை மறந்து அவர்கள் ஒன்றிணைந்து ரஷ்யா போன்ற நாட்டை இணைத்து முக்கூட்டு நட்புணியை உருவாக்கி கொண்டார்கள் இதனூடாக ஐரோப்பிய நாடுகள் இரண்டு அணிகளாக புலவப்பட்டு மேலும் பல நாடுகளை அந்நாடுகள் இணைத்து கொண்டதன் விளைவால் உலகில் உலக மகா யுத்தம் ஏற்படுவதற்கு வழியை ஏற்படுத்தி கொடுத்தது கூறுகின்ற காரணங்கள் உலக மகா யுத்தம் என்ற விடயத்துள் நாங்கள் படிப்படியாக நகர்ந்து செல்வதை காணக்கூடியதாக இருக்கின்றது தொடர்ந்து அடுத்ததாக முதலாம் உலக மகா யுத்தத்துக்கான அடுத்த காரணம் முதலாம் உலக மகா யுத்தத்துக்கான அடுத்த காரணங்களில் ஆறாவது காரணம் மிக முக்கியமானது இதுதான் சரஜிவோ சம்பவம் இந்த சரஜுவ சம்பவம் என்ன சரஜுவ நகரில் நடந்தது என்ன சரஜுவ நகரில் இவ்வாறான ஒரு அசம்பாவிதம் நடக்க காரணம் என்ன இந்த உலகில் ஆஸ்திரியா என்ற ஒரு பேரரசு இருந்தது ஐரோப்பா கண்டத்தில் நீங்கள் உங்களுடைய உலக வரைபடத்தில் நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் ஆஸ்திரியா ஹங்கேரி என்றுதான் பழைய படங்களில் இருக்கும் இந்த உலக மகா யுத்தத்துக்கு முன்னர் அந்த நாடானது ஆஸ்திரியா ஹங்கேரிய பேரரசாக போற்றப்பட்டிருந்தது அந்த ஆஸ்திரிய முடிக்குரிய இளவரசர் தான் பிரான்சிஸ் பேர்டினன் பிரான்சிஸ் பேர்டினும் அவனது மனைவி சோபியும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு செர்பியா தாண்டி அவர்கள் பொஸ்னியாவின் தலைநகரான சரஜுவ நகருக்கு சென்று விட்டார்கள் சரஜுவ அதாவது பொஸ்னியாவின் தலைநகரான சரஜுவ நகருக்கு சென்ற அந்த பிரான்சிஸ் பேர்டினும் அவனது மனைவி சோபியும் அங்கு சென்றபோது அவர்கள் மீது குண்டு தாக்குதல் நடைபெறுகின்றது அந்த குண்டு தாக்குதலிலிருந்து இருவரும் தப்பித்து விடுகிறார்கள் மீண்டும் வாகனமானது வேகமாக நகர்கின்றது 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 வாகனம் மிக வேகமாக நகர்ந்து செல்லும்போது செல்லுகின்ற வீதியானது அதை தாண்டி செல்ல முடியாத ஒரு சூழ்நிலையில் வீதியானது அடைபட்ட ஒரு வீதி சென்ற வாகனம் மீண்டும் திரும்புகின்றது மீண்டும் திரும்பி வருகின்ற சந்தர்ப்பத்தில் அந்த இடத்தில் நிற்கின்றான் ஒரு இருபத்தி நாலு வயது இளைஞன் அந்த இளைஞன் கருப்பு கை இயக்கத்தை சேர்ந்த ஒரு இளைஞன் பிரின்சிப் என்று சொல்லப்படுகின்ற இளைஞன் அந்த இளைஞன் துப்பாக்கி பிரியக மேற்கொள்கிறான் பிரான்சிஸ் பேடி நண்டும் அவனது மனைவியும் அவ்விடத்திலேயே இறக்கின்றார்கள் இருந்ததுக்கான அவர்கள் மீது இவ்வாறு துப்பாக்கி பிரியாக மேற்கொள்வதற்கான காரணம் என்ன சேர்பியா பொஸ்னியா ஆஸ்திரியா இந்த சேர்பியா பொஸ்னியாவை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிறது ஆஸ்திரியா சேர்பியாவில் தன்னுடைய ராணுவ வல்லமையினூடாக அதிகாரத்தை செலுத்தி கொண்டிருக்கின்றது அந்த நேரத்தில் ஆஸ்திரியாவினுடைய செயற்பாடுகள் மீது அதீதமான கோபமடைந்த கருப்புக்க இயக்கத்தைச் சேர்ந்த ஒரு குழுவினர் ஆஸ்திரியாவுக்கு எதிராக சேர்பியாவில் செயற்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு முழுமையான ஆதரவை சேர்பியா செய்து கொண்டிருக்கின்றது இவ்வாறு பொஸ்னியாவின் தலைநகரான சரஜுவோ நகருக்கு சென்ற இளவரசரும் மனைவி சோபியும் கொல்லப்பட்டு விட்டார்கள் அவர்கள் கொல்லப்பட்டமைக்கான காரணம் என்ன சேர்பியா மீது கொண்ட அந்த கோபம் செர்பியா மீது கொண்ட அந்த அதிகாரத்தை மீது கொண்ட வெறுப்பு இவர் இருவரையும் கிட்டு சென்றது இவர் இருவர்களும் இந்த இளவரசனும் இளவரசியும் கொல்லப்பட்டமையை காரணமாக கொண்டு சேர்பியா மீது ஆஸ்திரியா கூறுகின்றது சுயாதீனமான விசாரணை நடத்தப்பட வேண்டும் இந்த தீவிரவாத குழுவினர் பிடிபட வேண்டும் மன்னருக்கு நஷ்டஈடு வழங்கப்பட வேண்டும் பல கோரிக்கைகளை முன்வைக்குது அந்த சந்தர்ப்பத்தில் சேர்பியா கூறுகின்றது என்னுடைய நாட்டினுடைய சுயாதீனமும் எந்த நாட்டினுடைய இறமையும் அழியும் சந்தர்ப்பத்தில் அதற்குரிய நடவடிக்கைகளுக்கு ஒத்துக்கொள்ள மாட்டேன் என கூறுகின்றது இதை பார்த்து கொண்டிருந்த ஆஸ்திரியா தன்னுடைய கேள்விகளுக்கு தன்னுடைய கோட்பாடுகளுக்கு தன்னுடைய கட்டளைகளுக்கு ஆஸ்திரியா சேர்பியா முழுமையாக பதிலளிக்க வேண்டும் என்றதன் விளைவாக சேர்பியா ஆஸ்திரியாவினுடைய கட்டுப்பாடுகளை மீறி எதிர்க்கின்றது அந்த சந்தர்ப்பத்தில் முக்கூட்டு நட்பு அணியில் இருந்த ரஷ்யா வுக்கு உதவுவதற்கு முன்வருகின்றது சேர்பியா எதிர்பார்க்கின்றது ரஷ்யாவின் உதவி இருக்கின்றது அதனால் ஆஸ்திரியாவை எதிர்ப்பது அவ்வளோ பெரிய விடயம் அல்ல ஆனால் ரஷ்யா உதவி இருக்கும்போது ஆஸ்திரியா தன் மீது யுத்தம் தொடுக்கும் பட்சத்தில் உதவியாக ரஷ்யா வரும் என்ற நம்பிக்கையும் இருந்தது இந்த சந்தர்ப்பத்தில் ஆஸ்திரியா சென்று தன்னுடைய நண்பனான நட்பு நாடான ஜெர்மனியிடம் உதவி கேட்கின்றது ஆஸ்திரியா சேர்பியா மீது யுத்தம் தொடுக்கப் போகின்றது போர் பிரகடனம் செய்ய போகின்றது அதற்கு ஜெர்மனியான மன்னரே நீங்கள் எனக்கு எவ்வாறு உதவிகள் செல்லுங்கள் சென்று தாக்குதலை தொடுங்கள் கைசர் இரண்டாம் பில்லியம் இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு வெற்றியே அதன் அடிப்படையில் செல்கின்றது ஆஸ்திரியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலாம் ஆண்டு ஜூலை மாதம் இருபத்தெட்டாம் தேதி போர் பிரகடனம் யுத்தம் நடக்கின்றது செர்பியா மீது ஆஸ்திரியா போர் தொடுத்தது செர்பியாவுக்கு உதவியாக நட்பு அணியில் இருந்த ரஷ்யா ஆஸ்திரியாவை தாக்கின்றது யுத்த பிரகடனம் செய்ய இந்த சந்தர்ப்பத்தில் தன்னுடைய நண்பர் ஆஸ்திரியா மீது போர் பிரகடனம் செய்த ரஷ்யாவுக்கு எச்சரிக்கை விடுக்கின்றது ரஷ்யா செர்பியா ஆஸ்திரியா யுத்த பிரகடனத்தில் யுத்தத்தில் நீங்கள் விலகியிருங்கள் அது உங்களுக்கு நன்மையே ஏற்றுக்கொள்ளவில்லையெனில் ஜெர்மனியானது யுத்த பிரகடனத்தை செய்யும் அதன் அடிப்படையில் அதை ஏற்றுக்கொள்ளாத ரஷ்யா ஆஸ்திரியாவை தாக்க ஆஸ்திரியாவினுடைய நண்பர் நட்பு நாடான ஜெர்மனியும் ரஷ்யா மீது தாக்கலை தொடுக்கின்றது இந்த சந்தர்ப்பத்தில் ஒவ்வாறு ஒரு யுத்தம் தொடக்கும் ஒவ்வாறு இந்த யுத்தத்தினூடாக மீண்டும் தான் இழந்து கொண்ட அல்சேஸ் லொரைன் பிரதேசத்தை பெறலாம் அவ்வாறான ஒரு சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து காத்திருந்த பிரான்சுக்கு நைனியில் என்ற ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கின்றது அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்ட பிரான்ஸ் யுத்தத்தை பிரகணத்தை ஜெர்மனி மீது ஏற்படுத்தி கொண்டது ஜெர்மனி மீது யுத்த பிரகணம் செய்த பிரான்ஸ் பிரான்ஸை எவ்வாறு கைப்பற்றிக்கொள்ள வேண்டும் என நினைத்த ஜெர்மனி அருகில் இருந்த பெல்ஜியத்தினூடாக தன்னுடைய யுத்த படையை நகர்த்தி கொண்டிருந்த வேலை அந்த சந்தர்ப்பத்தில் பெல்ஜியத்தினூடாக அந்த ஜெர்மனிய படை வரும் பட்சத்தில் வெளியிலிருந்த தனித்தீவாக இருக்கின்ற பிரித்தானியாவுக்கு பெரும் அச்சுறுத்தலாக அமையலாம் என கருதிய பிரித்தானியா ஜெர்மனி மீது போர் பிரகடனம் செய்கின்றது ரஷ்யா பிரான்ஸ் பிரித்தானியா இந்த நாடுகள் மூன்று இணைந்து ஜெர்மனி ஆஸ்திரியா இத்தாலி மோதுகின்றது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலாம் ஆண்டு ஜூலை மாதம் இந்த இருபத்தி எட்டாம் தேதி உலகத்தில் ஒரு யுத்தம் ஒன்று ஆரம்பிக்கின்றது யுத்தம் வெடி சத்தம் எங்கும் சத்தம் எங்கும் யுத்தம் ஐரோப்பிய நாடுகள் தங்களுடைய குடியேற்ற நாடுகள் எதிரி குடியேற்ற நாடு மீது தாக்குதல் குடியேற்ற நாடு மீது தாக்குதல் தொடுத்தப்பட்ட போது அந்த குடியேற்ற நாடுகளும் தங்களுடைய குடியேற்ற நாடுகளை யுத்தத்தில் ஈடுபடுத்தி தாக்குதலை தொடுக்கின்றது ஆசிய நாடுகளில் இருந்த குடியேற்றங்களும் தங்கள் எதிரி நாடுகள் மீது தாக்குதலை தொடுக்க ஆசிய ஆபிரிக்க லத்தின் அமெரிக்க நாடுகளும் யுத்தத்தில் ஈடுபட்டு உலகமானது யுத்த மேகம் சூண்டு உலகம் முழுவதும் யுத்தம் உலகம் முழுவதும் குண்டு பொழிகின்றது உலகம் முழுவதும் அழுகின்ற குரல் ஒரு வீட்டில் இருந்து ஒருவர் ஒவ்வொரு நாளும் இழந்து கொண்டே இருக்கின்றார்கள் அங்கு வீரராக சொத்துக்கள் அழிகின்றது வீடுகள் அழிகின்றது நகரங்கள் அழிகின்றது விவசாய நிலங்கள் அழிகின்றது யுத்தம் எங்கும் யுத்தம் உலக நாடு ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தஞ்சு நாட்கள் நடக்கின்றது யுத்தம் யுத்தத்தில் பாரியொரு இழப்பு உலக அதிகாரம் உலகத்தினுடைய தலைவர்களின் அதிகார முரண்பாடு அதனால் ஏற்படுத்தி கொண்ட இந்த தன்னிச்சையான முடிவுகள் இன்று உலகில் பேசப்படும் அளவுக்கு பாரியொரு அழிவு பெரியொரு யுத்தம் யுத்தத்தில் ஒவ்வொரு குடும்பத்தவர்களும் தங்களுடைய உறவுகளை தந்தை இழந்த பிள்ளைகளும் சகோதரி இழந்த சகோதரிகளும் கணவனை இழந்த மனைவிகளும் கால் கை இழந்த இந்த சமுதாயம் இன்று உலகில் அங்கவினர்களாக்கப்பட்டு உயிர்கள் சேதமடைந்து சொத்துக்கள் சேதமடைந்து இந்த உலகமானது பெரிய அழிவு சென்றதுக்கு அடிப்படை காரணம் உடனடி காரணம் இந்த சரஜியோ சம்பவம் இந்த சரஜோ சம்பவமானது உலகில் ஏற்பட்ட சிறிய நிகழ்வு ஒரு இளவரசர் கொல்லப்பட்டதை காரணமாக கொண்டு ஒரு நாடு இன்னொரு நாடு மீது தண்ட அதிகாரத்தின் பால் முரண்பட்டு யுத்தத்தில் ஈடுபட்டது எவ்வாறு இந்த உலகத்துக்கு பெரிய ஒரு பாடத்தை கற்பித்திருக்கின்றது இந்த சமுதாயம் இறந்த காலத்தினூடாக உலகத் தலைவர்கள் முரண்பாட்டினூடாக அதிகாரத்தினூடாக தங்களுடைய தன்னிச்சையான முடிவுகள் இந்த சமுதாயத்துக்கு கிட்டு செல்லும் பட்சத்தில் இந்த உலகம் முரண்பட்டு அடிபட்டு இந்த சமுதாயமானது எதிர்காலத்தில் கேள்விக்குறியாக்குவதற்கு இது ஒரு உதாரணம் உலகத் தலைவர்கள் உலகில் சமாதானத்தை விரும்புகின்றவர்கள் தங்களுடைய அதிகாரம் கொண்டு ஒரு நாடு மீது ஒரு இனத்தின் மீது செய்யப்படும் பட்சத்தில் அது பெரும் யுத்தமாக மாறியிருக்கின்றதுக்கு இது ஒரு ஆதாரம் இவ்வாறான சூழ்நிலையில் உலகத்தில் உள்ள எதிர்கால தலைவர்களை வர இருக்கின்ற மாணவர்களிய நீங்களும் உங்களுடைய குடும்பத்தில் உங்களுடைய பிரதேசத்தில் உங்களுடைய சமுதாயத்தில் இந்த உலகத்தில் நாட்டின் தலைவராக வருகின்ற சந்தர்ப்பத்தில் கூட அதிகாரம் கொண்டு முரண்பட்டு செய்யப்பட்டு விடாதீர்கள் அது உங்களை மட்டுமல்ல உங்களுடைய எதிர்கால சந்ததியையும் அளிக்கும் அழிக்க முடியாத வடுவை அது ஏற்படுத்தும் அந்த வடுவானது உலகில் பேசப்பட்டு கொண்டுதான் இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலாம் ஆண்டு இந்த உலகில் ஏற்பட்ட யுத்தம் இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நாங்கள் நூறு வருடங்களை கடந்து பேசுகின்றோம் இன்று நாம் பேசிக்கொண்டு இருக்கின்றோம் நாளைய சமுதாயம் பேசிக்கொண்டுதான் இருக்கும் காரணம் இறந்தகால நிகழ்வு நிகழ்காலத்தை செம்மைப்படுத்த வேண்டும் நாங்கள் திருந்த வேண்டும் மனப்பாங்கு ரீதியாக மாற வேண்டும் எங்க மனப்பாங்கு மாற்றம் அதிகாரத்தினால் முரண்பாடுகளை வளர்க்கக்கூடாது கூடாது சமூக இணக்கப்பாட்டை ஏற்படுத்தப்பட வேண்டும் உலக நாடுகள் சமாதானத்தின் பால் பயணிக்க வேண்டும் இதன்பால் பால் செய்யப்படும் பட்சத்தில் எங்களுடைய சமுதாயம் இந்த உலகத்தினுடைய சமுதாயம் உலகத்தினுடைய சமாதானம் நிலை பெறும் நிலை பெற்று கொண்டுதான் இருக்கும் அப்ப இந்த பாடம் இவ்வாறான ஒரு மனப்பாங்கை ஏற்படுத்தும் என்ற அந்த நம்பிக்கையினோடாக நான் நின்று இந்த உங்களுக்கு தரம் ஆறாம் ஆறு உலக மகாயுத்தம் தொடர்பான ஆறு விடயங்களை என்று கூறியிருந்தேன் சரி பரீட்சைக்கு இந்த வினா கேட்கும் பட்சத்தில் எவ்வாறான விடையை கொடுப்பது எவ்வாறான விடையை அளிப்பது சரி பார்ப்போம் இந்த முதலாம் உலக மகாயுத்திற்கு நீங்கள் வடிவா தாராளமாக புள்ளையல் விடியளிக்கலாம் மிக இலகுவானது புள்ளியில் வரலாறு பாடம் ஒரு கஷ்டமான பாடமே இல்லை பிள்ளைகள் ஆனால் நீங்கள் இந்த மாணவ செல்வங்கள் நீங்கள் தொடர்ச்சியாக இந்த வரலாறு பாடத்தை விரும்பிக் கல்லுங்கள் விரும்பப்படுங்கள் ஒரு விஷயத்துக்கு முதலில் இந்த பாடத்தை விரும்புங்கள் தொடர்ந்து கல்லுங்கள் கற்றுக்கொண்டே இருங்கள் கற்பதால் மனிதன் பூரணத்துவம் அடைவான் இந்த வரலாறு பாடம் உலக மகாயுத்தத்தினுடைய உடனடி காரணம் இந்த உடனடி காரணம் எவ்வாறு அடுத்த கட்டத்துக்கு சென்றது இந்த உலக மகாயுத்தத்துக்கு இந்த கேள்வி வரும்பட்சத்தில் அதாவது உங்களுடைய வரலாறு பாடத்தில் பகுதி இரண்டில் வரலாறு பாடத்தில் வரலாறு இரண்டில் பகுதி இரண்டு பகுதி பகுதி ஒன்று பகுதி இரண்டு பகுதி மூன்று இந்த பகுதி மூன்றில் எட்டாம் வினா ஒன்பதாவது வினா உலக மகாயுத்த வினா மறுமலர்ச்சி தொடர்பான வினா கைத்தொழு புரட்சி தொடர்பான வினா உலகிலே பட்ட அரசியல் போராட்ட வினா அதில் இந்த உலக மகாயுத்தம் தொடர்பாக வரும் பட்சத்தில் மிக இலகுவாக வழியளிக்கலாம் மிக இலகுவானது தொடர்ந்து நீங்கள் வரலாறு பாடத்தை விரும்பி கற்பது நூடாக சிறந்த பருபவர்களை அடைந்து கொள்ளலாம் சிறந்த பருவரானது உங்களுடைய எதிர்காலத்தில் உங்களுடைய ஒரு நாட்டினுடைய உங்களுடைய உங்களுடைய சமுதாயத்தினுடைய பிற்கால சந்தையினுடைய முன்னுதாரணத்துக்கு அது இட்டு செல்லும் வரலாறு பாடத்தில் உலக மகாயுத்தம் தொடர்பான விடயங்களில் தொடர்ந்து நாங்கள் உலக மகா யுத்தத்துக்கான காரணங்களை கற்றுக்கொண்டிருந்தோம் அது தொடர்பான அந்த படங்களையும் புகைப்படங்களை நீங்கள் பார்த்திருந்தீர்கள் தொடர்ந்து நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு செல்லிருக்கின்றோம் இதுதான் அந்த சராஜோ சம்பவம் பாருங்கள் நடந்த அந்த கூர தாண்டவத்தை இந்த உலக மகாயுத்திற்கு காரணமான இந்த படம் போன்று கேள்விகள் கேட்கலாம் இந்த படத்தில் காட்டப்பட்டுள்ள சம்பவம் எது சராய்யோ சம்பவம் அதுதான் பிரான்சிஸ் பேர்டினும் அவனது மனைவியும் பயணித்த அந்த வாகனம் அதோ அந்த கார் இருக்கின்றது மோட்டார் வாகனத்தை பார்த்து கொள்ளலாம் இங்கே ஃப்ரெண்ட்ஷிப் என்பவர் ஃப்ரெண்ட்ஷிப் இருபத்தி நாலு வயது படியன் இருபத்தி நாலு வயது வாலிபன் அந்த அரசி மீதும் அந்த அரசன் மீதும் தன்னுடைய வக்கிரத்தை தீர்த்து கொண்டதன் விளைவாக பெரியொரு ஏற்படுத்திய ஒரு சம்பவம் தான் இந்த சரஜோ சம்பவம் இதில் கொல்லப்பட்ட இளவரசர் யார் கொல்லப்பட்ட இளவரசர் யார் என்ற வினாவுக்கு பிரான்சிஸ் பேடினன் பிரான்சிஸ் பேடி என்று சொல்லி நீங்கள் விடிய கொடுக்கலாம் சரியானே அப்போ மாணவர்கள் மாணவ செல்வங்களே உங்களோட பாட புத்தகத்தில் இருக்கின்ற படங்கள் அனைத்தையும் வடிவாக கவனியுங்கள் அந்த பாடத்தில் அந்த படத்தில் என்னென்ன வினாக்கள் வரும் என்று கிரையுங்கள் சிந்தியுங்கள் இந்த உலக மகா யுத்தமானது இந்த உலகத்தில் பாரிய ஒரு அழிவை ஏற்படுத்திய சம்பவத்தினுடாக நாங்கள் கற்றிருந்தோம் தொடர்ந்து கற்றுக்கொண்டிருப்போம் தொடர்ந்து நான் உங்களுடன் இணைந்திருப்பேன் சிறிய ஒரு இடைவெளியின் பின்னர் தொடர்ந்து நாங்கள் வரலாறு பாடம் தொடர்பாக கற்பதை விட பேசுவோம் தொடர்ந்து நாங்கள் சிறிய விளம்பர இடைவெளியின் பின்னர் தொடர்ந்து நாங்கள் பேசுவோம்